Hi friends, welcome back to my channel. இப்போ டிக்கெட் வாங்கிட்டு 3rd floor போறோம். இங்க நம்ம நேம், ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி கொடுக்கணும் கொரோனா பிரிவென்டிவ் மெஷர்ஸ்க்கு. MonoRail. அது எங்க இருக்கு? எப்படி போகலாம்? என்னெல்லாம் பார்க்கலாம் MonoRail போனா அப்படினு இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க நிறைய பேர் MonoRail க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேரா ஓடுவாங்க. மொத்தம் 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் ஓடுது MonoRail-ல. இப்போ MonoRail வந்துச்சு. நாம ஏறணும். இந்த MonoRail உல்சான்ல வேல் மியூசியம் அப்படிங்கற இடத்துல இருக்கு. இந்த MonoRail-க்கு நம்ம ப்ரீ புக்கிங் டிக்கெட் பண்ணனும். ஒரு கம்பார்ட்மெண்ட்ல 10 பேர் உட்காரலாம். ஒவ்வொரு சீட்டுக்கும் தனித்தனி பெல்ட் உண்டு. அப்புறம் ஒரு டிஸ்ப்ளே உண்டு. எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் கொரியன்ல மட்டும்தான் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாம இப்போ MonoRail-ல எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்க போறோம். மொதல் பிளேஸ் இந்த ஷிப். இது வந்து வேல் ஹண்டிங் ஷிப். இப்போ வேல் ஹண்ட் பண்றதுக்கு தடை இருக்கிறதுனால ஒரு ஞாபகார்த்தமா இங்க செட் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் சைடுல நல்ல பியூட்டிஃபுல் சீ வியூஸ். அந்த சைடு ஃபுல்லாவே இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. உல்சான் போர்ட் இருக்கு. இந்த MonoRail எல்லா முக்கியமான பிளேசஸையும் கவர் பண்ணி போகும். ஏன்னா இந்த இடம் வந்து சம்மர்ல ரொம்ப ஹாட்டாகவும் விண்டர்ல ரொம்ப கோல்டாகவும் இருக்கும். அதனால மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் எல்லா இடத்தையும் நடந்து போய் பார்க்கறதுக்கு. அதனால கவர்மெண்ட் பிளான் பண்ணி இப்படி அழகா செட் பண்ணியிருக்காங்க. இந்த கடலோட அழகான வியூஸ் நம்மளுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கும். நீங்க பாக்குற இந்த பில்டிங் வேல் மியூசியம். இது உள்ள வேலோட போன்ஸ், ஸ்கெலிட்டன்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கண்காட்சி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம டேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் MonoRail-ல. அதனால ரொம்ப ஸ்லோவாக போகுது. இதில் இருக்கிறத பார்க்கும்போது நம்ம கடலுக்கு மேலே இருக்கிற மாதிரியே ஃபீலிங் இருக்கும். பக்கத்தில் போட்ஸ் எல்லாமே ரெடியாக நிற்கிது. இந்த வேல் மியூசியமும் வேல் வில்லேஜும் ஸ்பெஷலாக வேலுக்கு மட்டுமே இருக்குது. ஏன்னா உல்சான் வந்து வேலுக்கு ஸ்பெஷலானது. எங்கே பார்த்தாலும் உல்சானில் வேல் மட்டும்தான் சிம்பிளாக இருக்கும். பழைய காலத்தில் உல்சான் வந்து வேல் ஹண்டிங்க்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. வேல் ஃப்ளஷ்ஷு, வேல் மீட்டு, அப்புறம் வேலில் இருந்து இருக்கிற எல்லா முக்கியமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உல்சானில் கிடைக்கும். இங்கே வேல் ரொம்ப காஸ்ட்லியானதும் கூட. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வேல் மியூசியத்தோட ஃப்ரண்ட் சைடு. இப்போ நம்ம ரோடை க்ராஸ் பண்ணி போகிறோம். இந்த இடத்துல ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும் வேல் MonoRail. வேல் மியூசியத்தோட அழகாக இங்கேருந்து பார்க்கலாம் நம்ம அழகாக. இப்போ நம்ம மெயின் ரோடில் போயிட்டுருக்கோம். கோரே அப்படிங்கிறது வேலோட கொரியன் நேம். இங்கே கோரே அப்படின்னா வேல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வேல் வில்லேஜுக்கு போகிறோம். நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங் வந்து வேல் ரிசர்ச் சென்டர். எல்லா சீ லைஃப் அனிமல்ஸ் எல்லாத்தையும் இங்கே ப்ரீட் பண்ணுறாங்க. ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ப்ரீட் பண்ணுற இடம் அந்த அதுக்குடைய ரிசர்ச் சென்டர் இது. இது முன்னாடி இருக்கிற கார் பார்க்கிங். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இங்கே இருக்குதுன்னு. எல்லாம் கார் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக பார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ரோடை க்ராஸ் பண்ணி வேல் வில்லேஜுக்கு ஏற போகிறோம். இந்த வேல் வில்லேஜ் வந்து மற்ற பிளேசஸ் வேல் வில்லேஜ் அண்ட் அதர் வேல் ஸ்கல்ப்சர்ஸ் வந்து ஒரு மலை மேலே இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு தான் ஏற போகிறோம். இந்த இடம் ஃபுல்லாக கீழே ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஷாப்ஸு, ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி இருக்குது. இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டில் வேல் மீட்டில் செஞ்ச டிஷ்ஷஸ்லாம் கிடைக்கும். கோரே தங், கோரே பாப், கோரே சைட் டிஷ்ஷஸ் அப்படின்ட்டு நிறையா வெரைட்டியான மீட் இருக்குது. கொரியாவில் சில டிஷ் வந்து ஃப்ரெஷ் மீட்டை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாஸ் தொட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. அதில் இந்த கோரையும் ஒன்று. அதாவது அந்த வேலோட ஃப்ளஷ்ஷை அப்படியே சாஸில் தொட்டு டிப் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த டிஷ்ஷும் இங்கே அவைலபிள்.
இப்போ மலை மேலே ஏறிட்டு இருக்கோம் மோனோரயில்ல. கீழே நடந்து போகிறதுக்கு ஸ்டெப்ஸும் இருக்குது. நடந்து போகிறதுனாலும் போகலாம். ஏன்னா கீழே வந்து ஒரு பெரிய கிரவுண்டு, பிளே கிரவுண்டு, அப்புறம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து ரிட்டர்ன் வே. நடந்து போக விரும்புகிறவங்க ஏறலாம். ஆனால் இப்போ வெயில் காலம்னால ரொம்ப ஹாட்டாக இருக்கும். நம்மளுக்கு பசங்களோட ஏறுறது ரொம்ப கஷ்டம். ஆப்போசிட்லேருந்து இன்னொரு ரயில் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கு. இந்த பிளேஸை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா, நடந்து ஒவ்வொரு இடமா போய் பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட 1 day ஆகும். நம்ம லெஃப்ட் சைடில் போகிறோம். இப்போ மவுண்டன் பீக் வந்துருச்சு. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா அண்ட் அதர் உல்சான் வியூஸ்லாம் நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது ரைட் சைடு. ரைட் சைட்லேயும் நிறையா ஸ்கல்ச்சர்ஸ், ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பார்க் இருக்குது. இப்போ நம்ம மொதல் சீனரி சைடை நெருங்கியிருக்கோம். இது வந்து வேல் ஸ்கல்ப்சர்ஸ் உள்ள இடம். இந்த ஏரியா வந்து ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. இந்த ஏரியாவில் வேல் ஃபெஸ்டிவல் அப்போது தான் நிறையா மியூசிக் ஃபெஸ்டிவல், அது அப்புறம் நிறைய செல்லிங் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி நடக்கும். வேல் ஃபெஸ்டிவல் எப்போவும் வருஷம் மே மாதம் நடக்கும். அந்த ஃபெஸ்டிவல் வந்து ஒரு 3 days கொண்டாடுவாங்க. அந்த 3 days இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்கும், நடக்கவே முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இது அதர் சைடு. நம்ம லெஃப்ட் சைடு வந்து பக்கத்தில் உள்ள சிட்டி வியூஸ்லாம் தெரியுது. பக்கத்தில் எல்லாமே இண்டஸ்ட்ரீஸ் தான். இந்த இடம் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பெரிய பெரிய வேல் ஸ்கல்ப்சர்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள இந்த வேலுக்கு வந்து உள்ள பார்ட்ஸ் ஆஃப் த பாடி காட்டியிருக்காங்க. லங்ஸு, ஹார்ட்டு எல்லாமே. அங்கங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேலோட பெரிய பெரிய சிலைகள்லாம் இருக்குது. அங்கங்கே ரெஸ்டிங் பிளேஸ், அப்புறம் ஃபோட்டோ ஜோன், அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சன்ஷேட் எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மெதுவாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரெயின் வந்து கீழே இறங்குது மலையிலேருந்து. ஸோ எல்லாம் சரிவாக ரொம்ப டீப்பாக இருக்குது. கீழே இருக்கிற எல்லா பிளேஸுமே ஒரு பார்க் மாதிரி தான். ஃபுல்லாக மரம் செடி கொடிகளோட பச்சை பசேன்னு நல்லாயிருக்கும். பிக்னிக் மாதிரி கீழே மேட் விதித்து உட்காந்து ரெஸ்ட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஏரியா. இப்போது நம்ம ரயில் வந்து ரொம்ப டீப்பாக கீழே இறங்குது. ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருக்குது. கிட்ஸ்லாம் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அடுத்த செக் பாயிண்ட் நெருங்கிட்டுருக்கோம். இங்கேருந்து நம்ம கீழே இறங்கி கீழே கிரவுண்டுக்கு போகணுன்னா போய்க்கலாம். ஸோ இந்த கிரவுண்ட்லேருந்து இந்த ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு அடுத்த ரயில் வரும்போது ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதில் ஏறிக்கலாம். ஸோ நம்ம இதில் தேவையான பிளேஸில், வேணுங்கிற பிளேஸில் இறங்கி கீழே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அடுத்தது வந்து ஏறுறது ரொம்ப கன்வீனியண்ட்டானது. நம்ம நிறைய பிளேஸஸும் நேரில் பார்த்த மாதிரியும் இருக்கும், மேலேருந்து வியூ பண்ண மாதிரியும் இருக்கும். அப்புறம் நிறைய பிக்சர்ஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். நம்ம வேணுங்கிற இடத்துல நம்ம இறங்கிக்கலாம். இங்கே இருக்கிற எல்லா பிளேஸஸுமே தனி அழகு தான். அது தவிர ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி பிளேஸஸையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறதுனால நம்ம எத்தனை வாட்டி பார்த்தாலும் இந்த பிளேஸஸ்லாம் சலிக்காது. ஒவ்வொரு வாட்டியும் புதுசு புதுசாக கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கான்செப்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதனால் ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் தான் நம்மளுக்கு கிடைக்கும். கீழே இருக்கிற இந்த ரோடு மூலமாக நம்ம 4D தியேட்டருக்கு போகலாம். இப்போ நம்ம அடுத்த மவுண்டன் சைடில் உள்ள பீக்குக்கு ஏறியிருக்கோம். இந்த லெஃப்ட் சைட் பார்க்குறது உல்சானில் ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜு. இது ஒரு ஒன் ஆஃப் த சீனிக் சைட் இன் உல்சான். இது வேர்ல்டில் 3rd largest பிரிட்ஜின்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜிலேருந்து பார்க்கும்போது உல்சானோட கடலோட அழகையும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கிறதையும் உல்சான் போர்ட்டையும் நல்லா அழகாக பார்க்கலாம்.
தெளிவாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும். நிறையா பெரிய பெரிய ஷிப்ஸ் எல்லாமே நிற்கும், அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரிட்ஜு வந்து தனியாகவே ஒரு ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வருது. இந்த பிரிட்ஜில் வந்து நைட் டைமில் வந்து வியூ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் நைட் டைம் போய் பார்த்ததில்லை பிரிட்ஜில். ஸோ இப்போ நம்ம 4D தியேட்டர்கிட்ட நெருங்கிட்டோம். இங்கே வேல் பற்றின எல்லா விஷயங்களும் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே 4D நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைட் பார்க்குறது உல்சான் போர்ட்டு. இங்கே இறங்க வேண்டிய இடம் இருக்குது, இங்கே இறங்கி நம்ம போகணுன்னா போய்க்கலாம். பட் இப்போ COVID-19 இந்த பிளேசஸ்லாம் க்ளோஸில் இருக்குது. சில தியேட்டர் மாதிரியான ரொம்ப க்ளோஸ்ட் ஏரியாவை வந்து கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஓப்பன் ஃபார் பப்ளிக் விடலை. இப்போ நம்ம பார்க்குறது உல்சான் பே, உல்சான் போர்ட் இங்கே தான் இருக்குது. அழகான பூக்களோட நிறைய செடிகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம மவுண்டெயினில் சரிவில் இறங்கிட்டுருக்கோம். இங்கே எல்லாமே பச்சை பசேன்னு அழகாக இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே இண்டஸ்ட்ரீஸு, இம்போர்ட் பண்ணுற இடங்கள் எல்லாமே இருக்குது, எல்லாமே கம்பெனிஸ் தான். இப்போ நம்மளுக்கு கீழே தெரிகிற ரோடு வேல் வில்லேஜுக்கு கொண்டு போய்விடும். இது வந்து பழங்காலத்தில் ஃபிஷர்மேன் வாழ்ந்த இடமா இருக்குது, அதை அப்படியே பாதுகாத்து புதுசாக ஃபிஷர்மேன் வில்லேஜ் அப்படின்ட்டு ஒரு பார்வைக்கு வச்சுருக்காங்க மக்கள் பார்வைக்கு. இதில் எல்லாமே பழங்காலத்தில் எப்படி ஃபிஷர்மேன் இருந்தாங்க, அவங்க யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து அவங்க யூஸ் பண்ண திங்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு காட்சி பொருளாக வச்சுருக்காங்க. அங்கங்கே வேலோட பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து வேல் ஹண்டிங் பிளேசஸ்லாம் பழைய காலத்தில் இருந்திருக்கு, அந்த இதெல்லாமே அப்படியே நிஜத்தில் பார்க்குற மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இறங்க வேண்டிய அடுத்த பாயிண்ட் வந்துருச்சு, அதாவது வேல் வில்லேஜ் ஸ்டாப். இங்கே இறங்கி வேல் வில்லேஜஸை பார்க்கணுன்னா போய் பார்த்துக்கலாம். அங்கே ஃபிஷர்மேன் வாழ்ந்த வீடுகள், பயன்படுத்திய பாத்திரம், அப்புறம் அவங்களோட ரேடியோ, அப்புறம் வேல் ஹண்டிங்க்கு பயன்படுத்தின வெப்பன்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ லெஃப்டில் பார்க்குறது ஒரு ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம்னா நம்பவே முடியாது, அந்த மாதிரி அழகாக வச்சுருக்காங்க வேல் ஸ்ட்ரக்சரில். இப்போ நம்ம அடுத்தது கீழே இறங்க போகிறோம். தூரத்தில் பார்க்குறது எல்லாமே இண்டஸ்ட்ரீஸு, கடலுக்கு அந்த சைடு எல்லாமே இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கீழே வந்து ப்ளே கிரவுண்டு, அது அப்படியே ஃபுல் மலையை சுற்றி ரவுண்டாக அப்படியே செட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் நடப்பாதை, உட்கார்றதுக்கு பெஞ்சு அப்படின்னு க்ளீனாக நீட்டாக இருக்கும். எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு இலை குப்பை கூட இருக்காது, அந்த மாதிரி நீட்டாக இருக்கும். அங்கங்கே ஃபோட்டோ ஜோன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம கீழே இறங்கிட்டுருக்கோம், ஃபாஸ்ட்டாக கீழே போயிட்டுருக்குது. இப்போ நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இப்போ எல்லா ஏரியாவும் அந்த மவுண்டைன் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு.
இந்த இடத்துல ரெண்டு ரயில் ட்ராக்கும் ஒன்றா சேருது. இப்போது எதிர்த்தாப்பில் இன்னொரு ரயில் வந்துட்டுருக்கு, ரெண்டும் ஒட்டி போக போகுது. அங்கேருந்து டாட்டா காமிக்கிறாங்க. இப்போ நம்ம வேல் வில்லேஜ் வியூ முடிச்சுட்டு இப்போ நம்ம ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். அதே ரோடு, கீழே மெயின் ரோடு. நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங் தான் வேல் ரிசர்ச் சென்டர். இங்கே மரைன் லைஃப்ஸ் ஃபுல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவ்வளோவா கூட்டம் இல்லை, அதனால் நம்மளுக்கு மோனோ ரயிலில் இடம் கிடச்சிது. இல்லைன்னா நம்ம காலையில் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வெயிட் பண்ணணும் நம்ம டைம் வர்றதுக்கு, அவ்வளோ கூட்டம் இருக்கும். இன்றைக்கி டிக்கெட் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு, அதுவும் நம்ம கேட்ட டைமுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. அதனால் ரிலாக்ஸாக போயிட்டு வர்றதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருந்தது. அடுத்த ஒரு மோனோ ரயில் போயிட்டுருக்குது. மோனோ ரயில் டைம் வந்து மார்னிங் 9 to evening 6. ஸோ நம்ம இப்போ இந்த ட்ரிப்பை முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த பிளேசஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் எழுதுங்க. மேலும் இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.